மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி நேற்று தொடங்கி நடைபெற்று முடிந்தது. போலீசார் பார்வையாளர்கள் மீது திடீரென தடியடி நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டை பார்ப்பதற்கு வாடிவாசல் அருகே பார்வையாளர்கள் அமர்ந்திருந்தனராம். பார்வையாளர்கள் கேலரியில் ஏற முயன்ற போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் போலீசார் தடியடி நடத்தினர். பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு கடந்த சில நாட்களாக ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. மதுரை அவனியாபுரம், திருச்சி சூரியதூர், மதுரை பாலமேடு உள்ளிட்ட பல இடங்களில் பெற்று வந்தன. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியை தமிழக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். இந்த ஜல்லிக்கட்டில் அமைச்சர்கள் அன்பில் மகேஷ், பொய்யாமொழி, பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருக்கின்றனர். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டை பார்ப்பதற்கு வாடிவாசல் அருகே பார்வையாளர்கள் கேலரி அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் ஒரு முறை பார்வையாளர்கள் இந்த கேலரியில் ஷிப்ட் முறையில் பார்ப்பதற்கு அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்த கேலரியில் ஏறுவதற்காக காத்திருந்த பொதுமக்கள் மற்றும் வெளிமாநில சுற்றுலா வந்த பார்வையாளர்களிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. கேலரியில் ஏறும்போது முண்டி அடித்துக் கொண்டு ஏறியதால் சிலர் தடுமாறி முறிந்தனர். இந்நிலையில் காவல்துறையினர் லேசான தடியடி நடத்தி இதில் ஏராளமானோர் லேசான காயமடைந்தனராம். நேயர்களே, இந்த ஜல்லிக்கட்டில் நேற்று இடம்பெற்ற தடியடி குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிக்கலாம்.